வணக்கம் மக்களே. ஓகே, என்னோட விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பற்றி வச்சு நம்ம போடணும். அப்போ இவ்வளவு கண்ணங்கிறேன், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பை வைக்க போகிறோம் மக்களே. அப்படி என்னோட ஆப்பை வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் வரப்போகுது, ஓகேங்களா? அந்த அப்டேட் நம்ம அப்டேட் பண்ணலேருந்து நம்மளுக்கு MP40 வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்லேயே இருக்காதான், அதுவும் ரேங்காக இருந்தாலும் சரி, நீ ரூம் மேட்சாக போட்டால் கூட சரி, உனக்கு வந்து MP40 வந்து தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஓகே, அது உண்மையாக என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் ஸ்குவாட் அடிச்சு என்னது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச், அதெல்லாம் MP40 இல்லைன்னு சொல்லிக்கிறான். நம்ம இந்த வீடியோ அது உண்மையாக என்னன்னு பார்த்துடலாம் மக்களே. ஓகே ரெடியா? இப்போ தான் மெயின் பிச்சுக்குள்ளே போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் போகிற MP40யும் அப்புறம் மெக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் வச்சுருக்கோம். அதில் எது ஜெயிக்குது நீங்கள் பாருங்கள். ஓகே ரேட்டே, இப்போ தான் நம்ம இங்கே ஐரடியாக போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புது க்ளூவால் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது மக்களே. அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கொப்பு கேப்பி எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க மக்களே, மறக்காமல். ஓகே ரைட்டே, இப்போ இந்த வீடியோ சும்மா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் போய் எல்லாம் கொடுக்குடுங்க. ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் கனகரன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் விட்டுக்கிறான். அதாவது ஈவெண்ட்லாம் கிடையாது, இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரினா அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் வந்து நம்ம, அதாவது ஓப்பன் டோர்னமெண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம யார் வேணால் போகலாம், ஸோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஜெயித்தா பார்த்தீங்கன்னா 300,000 டைமண்டோ இல்லை 10,000 டைமண்டோ என்னமோ தெரில, விடுங்க. ஸோ அவ்வளோ டைமண்ட் தரப்போகிறேன். ஓகே, இதில் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்றைக்கி 4 மணிலேருந்து ஸ்டார்ட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 மணிலேருந்து ஸ்டார்ட், அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்குவாட கூட்டிகிட்டு போய் ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகே ரைட், இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போயிடலாம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்டை பார்த்துடலாம் மக்களே. அப்புறமேட்டு நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் பார்க்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் சி, அதாவது இந்த மாதம் நடுவில் நம்மளுக்கு ரேங்க் சீசன் மாறும், அதாவது ஓகேங்களா? ஸோ ரேங்க் சீசன் வந்து மாறும். ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வந்து சேஞ்ச் ஆக போகிறது அப்படின்ற ஒரு லீக் வந்துருக்கு மக்களே. அதாவது முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா கோல்டன் கலரில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸில், அதனால் பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கிற மாதிரி எஃபர்ட்லாம் கொடுத்து சாவு அடிக்கிற நம்மளை. ஓகே, இப்போ பெரிய அப்பா நம்ம பைபிள் கனகாரன் நம்மளுக்கு வச்சுக்கிறோம் மக்களே. ஓகே ரைட்டு, அதை நம்ம போய் பார்த்துடலாமா? ரைட்டு, அப்படி என்னடா அப்போ வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அட்வான்ஸ் ரூலில் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்சே இல்லை, ரூம் மேட்சே இல்லை, கிளாஸ் ஸ்குவாட் கிளாசிக் மேட்ச்சு, எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, கிளாஸ் ஸ்குவாடில் மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP40 காணும். அது இது ஆக்சுவலாக அஃபிஷியலாக கரினாக்காரன் எடுத்துட்டேன்னு இன்னும் அவன் இன்ஃபார்ம் பண்ணல, பட் நம்ம வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MP40 அட்வான்ஸ் ரூலில் உடலை. ஸோ இது மூலிமா நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா MP40 வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பக்குன்னு ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு மக்களே. ஓகே ரைட்டு, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே தான் காமிக்கிறேன், எங்கே கீழே காமி அப்படின்னு கேட்பீங்க. அதான் இங்கே பாருங்கள், இதுதான் கீழே இருக்கிற பக்கம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா M187 அது மட்டும் தான் இருக்குது. தவிர நம்ம இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த MP40, அதாவது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா MP40 அவ்வளோ பிடிக்கும், அதையே பார்த்தீங்கன்னா எடுத்துவிட்டான் கண்ணாக்காரண்டியாக, உன்னை கொல்லாமல் ஓட மாட்டேன்டா. ஸோ என்னத்துக்கு எடுத்தான்னு தெரியல. ஸோ பட் இது வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாக்காரன் சொல்லலை, பட் இது அஃபீஷியலாக எடுத்துட்டுன்னு மட்டும் கண்ணாக்காரன் சொன்னால் அவ்வளோதான், பையன் அப்படியே மறந்துடுவோம் என்றெல்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா MP40 எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எடுக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் போகிற MP40 வேறு வச்சு, என்னது போகிற MP40 வேறு விட்டான், நிறைய பேர் அது வேறு எடுத்துட்டீங்க. இப்போ இந்த நிலைமையில் இதில் வந்து எடுத்துட்டானா என்ன கடுப்பு வரும் கரினா மேலே, பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரியல, பட்டு இப்போதைக்கு ஒரு 50% வந்து கரினா வந்து இது எடுக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ கிளாஸ் குவாலேருந்து இந்த MP40, ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இது சும்மா வேறு லெவலுக்கு இருக்க போது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 பெருசா இல்லைனா மற்ற MP40 பெருசா அப்படின்ற ஒரு டூப்புக்கு மேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆப்போனெண்ட்டில் இருக்கிற பிளேயர் வந்து என்ன MP40 யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கல், ஓகேங்களா? இப்போ நான் வச்சிருக்கிறது என்னன்னா டாப் போக்கர் MP40, ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை, அது நீங்களாம் பார்க்குறீங்க, ஊரே பார்க்குது, அது மாதிரி தான் இப்போ இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போக்கர் MP40 பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ போக்கர் MP40 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழுத்தி பிடிக்கினா அப்படி அழுத்தி பிடிக்கலாம், ஏன்னா அழுத்தி பிடிக்கிறவங்களாம் நல்ல இது அழுத்தி பிடிக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன், அழுத்தி பிடிச்சிட்டே அப்படியே எனிமே கொண்டு போடுவேன், அதே மாதிரி தான். ஸோ அழுத்தி பிடிக்கினா பெஸ்ட்டு கன் என்னான்னு பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 தான், ஓகேங்களா? ஸோ போக்கர் MP40 பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் ஷார்ட்டில் இருந்தீங்கன்னா கரெக்டாக அழுத்தி பிடி பிடிச்சி அப்படியே ஹெட்ஷாட் அடிக்கலாம், பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக உங்களால் போக்கர் MP40 வச்சு அடிக்க முடியாது.
முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ பட் மெக்கேலுக்கு வந்து அப்படி கிடையாது. ஆப்போனெண்ட்டில் மெக்கேல் வச்சிருக்கான் ஃபைவ்ல. ஸோ அவனுக்கு அப்படி கிடையாது. அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாங்லேருந்தே என்னையா அழகாக ஒரு ஹெட் அடிக்கலாம். ஏன்னா அதில் ரேஞ்சு வந்து நல்லா கிடைக்கும். பட் ஃபாகர் MP40 பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, ஸோ பக்கத்தில் இருந்து அடிக்கணும். அதாவது ரொம்பவே க்ளோஸ்லேருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா செம்மையாக அடிக்கலாம். பட் கொஞ்சம் ரேஞ்ச், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்து அடித்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது ஃபாகர் MP40யில். பட் மெக்கேலுக்கு அப்படி கிடையாது. அழகாக நீங்கள் வந்து ரேஞ்சு கொடுத்து அப்படியே ஒரே எட்டு தூக்கலாம். ஸோ அதை நீங்கள் மெக்கேல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். பட் ஃபாகர் MP40யில் நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. ஸோ ஓகேங்களா? ஸோ நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாகர் MP40 யூஸ் பண்ணக்குள்ள, ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ அந்த மெக்கேலில் விளாட்ற மாதிரியே எனக்கு இன்னும் வருது. ஸோ இன்னுமே இந்த ஃபாகர் MP40யில் நான் பழகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே வர மாட்டேது, சும்மா அழுத்தி பிடிக்கிறது மட்டும்தான் வருது. ஸோ கொஞ்சம் ஹெட் அடித்து ட்ராக் அடிக்கலாம்னா பார்த்தா கொஞ்சம் வரவே மாட்டேது. அது ஏன்னு தெரில, ஸ்கின்னு மேலே பிரச்சனையா இல்லை என் கேம் பிளேயில் பிரச்சனையான்னு ஒன்றும் தெரில. கண்டிப்பாக என் கேம் பிளேலையும் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெக்கேலில் விளாண்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாகர் MP40யில் விளாட முடியல என்னால். ஸோ அது என்னான்னு தெரியல. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கடிச்சு நல்லா அடிக்கும். பட் இது அப்படி கிடையாது, இது அழுத்தி பிடி வைத்தியம் மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சா தான் போகுது. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது மக்களே. ஸோ இந்த மெக்கேலுக்கும் ஃபாகர் MP40க்கும் ஸோ ஓவராலாக அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாகர் MP40யா இல்லை மெக்கேல், இதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும்னா ஃபாகர் MP40 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெக்கேல் வந்து நீங்கள் அடிக்கலாம், பட் ஃபாகர் MP40 பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சாலே போதும், அழகாக ஹெட்டும் போயிடும், டேமேஜும் செம்மையாக டேமேஜ் விழுந்துடும். பட் என் மெக்கேல் அப்படி கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த ரெண்டு கன்ஸ்கின் கம்பேர் பண்ணக்கூட ஃபாகர் MP40 தான் மக்களே. ஸோ கொஞ்சம் வந்து நிறைய பவர் கொண்டது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா மெக்கேல் வேஸ்ட்டுன்னு சொல்ல வரலை. பட் இது வந்து டாப் ஃபாகர் MP40யோட தான் கம்பாரிசன் பண்ணியிருக்கோம். பட் டாப் ஃபாகர் MP40 மட்டும்தான் மெக்கேல வந்து ஜெயிக்க முடியும். பட் அது கீழே இருக்கிற பச்சை கலரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேஸ்ட்டு தான். ஃபாகர் MP40 அதுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா? ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாகர் MP40 பொறுத்த வரைக்கும் டாப் ஃபாகர் MP40 வந்து மெக்கேலோட கொஞ்சம் நல்ல பவர் உள்ளது. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உட்படாத கண்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் மெக்கேல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட மெக்கேல் இல்லை என்கிட்ட டாப் ஃபாகர் MP40 இருக்குன்னா சந்தோஷம் தான். ஓகேங்களா? பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் வருத்தான்னு கேட்டிங்கன்னா வருத்து தான். பட் நீங்கள் மெக்கேல் வச்சுருந்தீங்கன்னா சத்தியமாக மெக்கேலே வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் நீங்கள் அதாவது டாப் எடுக்கணுன்னா நிறைய டைமண்ட் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மெக்கேலே வச்சுக்கோங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மெக்கேலே நல்லா தான் அடிக்குது. ஸோ நான் வந்து மெக்கேல் விளாண்டு இப்போ ஃபாகர் MP40 விளாட கூட கொஞ்சம் குறையுது எனக்கு என்னன்னு தெரில. ஸோ ஓகே மெக்கலே. எனிவே பார்த்தீங்கன்னா டாப் ஃபாகர் MP40 எடுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் மெக்கேல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதே வச்சுட்டு விளாடுங்க. ஸோ என்கிட்ட எந்த கன்னுமே இல்லை ப்ரோ, இப்போ நான் ஒரு கன் ஸ்கின் நல்லா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலைமையில நீங்கள் வேணால் டாப் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே மெக்கலே. ஸோ ரைட்டே, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மெக்கேல் இல்லை, பட் நான் கம்மி டைமண்டுக்கு ஒரு ஃபாகர் MP40 வாங்கணும் அப்படின்னு கேட்குறவங்க ஜஸ்ட் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து க்ரீன் கலர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபாகர் MP40 வாங்கிக்கலாம். அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மெக்கேல் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா இப்போ ஏன் மொக்க போடுற அப்படின்னு கேட்பீங்க. வாங்க நம்ம அடுத்ததுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அதில் பொய்யாலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளூவால் வந்து மேபி கிடைக்கலாம் அப்படின்றத இங்கே நான் சொல்ல வரேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் க்ளூவால் அப்படின்னு ஒன்று வரப்போகுது அடுத்த மாதம். ஓகேங்களா? ஸோ ஐயோ இந்த மாதம், ஆமாம் சாரி இந்த மாதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தானே அப்டேட்டு எனக்கு, ஆக்சுவலாக டிசம்பர் வந்ததே சரியாக தெரியல. ஓகே மக்களே, இந்த மாதம் தான் நம்மளுக்கு இது கிறிஸ்மஸ், இந்த மாதம் தான் நம்மளுக்கு இந்த க்ளூவால் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த க்ளூவால் ஆக்சுவலாக மேபி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட் விடுவான் கண்டிப்பாக. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு இது வந்து மேபி அவன் மனசு வச்சானா இந்த மாதிரி ஒரு நல்ல ரிவார்டாக அவன் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்கமிங் க்ளூவால்னு சொல்லிட்டு தான் இது நான் போட்டிருக்கணும். பட் இது ஃப்ரீயாக மேபி கிடைக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல வரேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, மேபி வரலாம் மக்களே. ஸோ ஓகேங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்னான்னு. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக MP40 வந்து கிளாஸ் கால்லேருந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறதுனா 50% வாய்ப்பு இருக்குது மக்களை எடுக்கிறதுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் விளாண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து உடலை எப்பயுமே அட்வான்ஸ் சர்வரில் என்ன இருக்குதோ நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு அப்டேட் பண்ண வாட்டி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டி அட்வான்ஸ் சர்வரில் எடுத்திருக்கான், ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கான். இது வரைக்கும் எந்த அட்வான்ஸ் சர்வரும் எடுக்கல, இந்த வாட்டி ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கான். மேபி எனக்கே டவுட் வருது, மேபி எடுப்பானா அப்படின்ட்டு. பட் எடுத்தானா வேறு லெவல் கடுப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபாகர் MP40லாம் வாங்கி வச்சிருக்கேன் எதுக்காகசரம், ஆனால் எடுத்துட்டான் அவனை செத்தான் பயப்பில்ல. ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இன்னும் அஃபீஷியலாக நியூஸ் விடலை, அது வரைக்குமே சந்தோஷம். அஃபீஷியலாக நியூஸ் விட்டுட்டானா அப்புறம் அவ்வளோதான், அவன்
அங்குதான் உனக்கு. ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஃபைனல் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். இப்போ இந்த வீடியோ என்ன சொல்கிறது அதெல்லாம் மூச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு முடிச்சுக்கலாம். பாய்.